எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1 FM ரேடியோ சிட்டி உச்சியான் வடிவாளம் மலையம் கமலாத்தா பாட்டி நம்ம ரேடியோ சிட்டி ஸ்டுடியோவில் இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு என்ன நாக்கு நோரத்தல்ல எவ்வளவு டாபிக் எல்லாம் கூப்பிட்டு இருப்பேன் பாட்டி கூட பேசறதுக்காக குட் ஈவினிங். பாட்டி பக்கத்துல இருக்காங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஒன்னும் பண்ணல, எல்லாம் 50 பைசா விற்றா அப்படி போகுது. பைக் விற்கிறேன் அதில் இப்போ 3 ரூபா 4 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நான் ஒரே பைக் தான் விற்கிறேன். சாமி யாரோ 7 ரூபா சாப்பிட்டு வகிறாரு போட்டு இங்கே எனக்கு சம்பாதிச்சு கொண்டு போகிறோம். இல்ல பாட்டி, இப்போ இந்த விலை கம்மியா விக்கிறதால தரம் கம்மியா ஆயிடுமா அப்படின்னு கேக்குறாப்ல? ஒண்ணும் தரம் கம்மியா வராது. அதுதான், அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? பாட்டி கடையை பொறுத்த வரைக்கும் தரம் நிரந்தரம் என்றென்றும் உயர்தரம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த சமையலுக்கு மசாலா அஜினமோட்டோ இந்த கலர் கலரான பொருள் இதெல்லாம் யூஸ் பண்றீங்களா? அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதெல்லாம் இல்லாம டேஸ்டா சமைக்கிறீங்களா பாட்டி? ஆமா. இப்ப இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க பாட்டி. இல்ல, இத எப்படி சமைக்கிறீங்க? ரெண்டு தக்காளி, வெங்காயம், மிளகாய், கொத்தமல்லி செலவு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, மசால் பட்டை ஒண்ணு போட்டு குழம்பு வச்சா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு போது அளவுக்கு வீட்டுல எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு சமைக்கிறது கிடையாது. சமைக்க மாட்டாங்க. ஆமா, கஷ்டம் இல்ல. ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு போய் சாப்பிட்டாச்சே நல்லா இருக்கும். ஆமா ஆமா பாட்டி, யாரும் புக் பண்றது இல்ல, புக் பண்றாங்க எல்லாரும் சாப்பாடு. அநியாயம் பண்றாங்க பாட்டி. பாட்டியை கேட்டு தெரிஞ்சுக்கங்க, 82 வயசுல ஒரு பாட்டி காலையில 5 மணிக்கு எழுந்து இட்லி ஊத்தி சாம்பார் வச்சு சட்னி வச்சு ஊர்ல இருக்கிறவங்க பசி ஆத்துறாங்க. வீட்டுல உங்களுக்கு மிக்சி கிரைண்டர் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு. இது இல்லாம மளிகை சாமான் வேற இருக்கு. இதெல்லாம் இருந்து நீங்க பண்றது இல்லையா அப்படின் போது பாட்டி மாதிரி எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. Take